அன்புக்குரிய தோழர்களே, கோகை நூலக நூலகம் இரண்டு நாள் நூல் அறிமுக அரங்கு ஏற்பாடு செய்து நான்காவது அரங்கு நிறைவை நோக்கி செல்கிறது. தோழர்களுக்கு நன்றி. வருகை புரிந்துள்ள கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கே அறிமுகப்படுத்த இருக்கும் நூல் அழிந்து வரும் கலாச்சாரம் மேலும் ஒரு ஆய்வு. கிறிஸ்டோபர் காட்வெல் என்ற மார்க்சிய ஆய்வாளர் ஆராய்ந்து எழுதிய நூல் இது. எண்பது ஆண்டு இருக்கும் நூல் எழுதி, ஆனால் இன்றும் நமக்கு அவசியமுடைய நூல். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஒரு கலை இலக்கியம் குறித்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த இரண்டு நூல். இதில் இரண்டாவது பகுதி தான் முதலாளித்துவ கருத்தாக்கங்கள் குறித்த ஆய்வு என்ற இந்த நூல். இதில் ஐந்து தலைப்புகளில் அவருடைய கட்டுரை அமைஞ்சிருக்கு. அதிருப்தி பெருமூச்சு, இது முதன்மை தலைப்பு. அது கீழே துணை தலைப்பாக கொண்டு வருவார். புர்சுவா மதங்கள் பற்றிய ஆய்வு. இரண்டு, அழகு, அழகிகள் பற்றிய ஒரு ஆய்வு. மூன்று, மனிதர்களும் இயற்கையும், புர்சுவா வரலாறு பற்றிய ஆய்வு. நான்கு, நனவுபாடு, புர்சுவா உளவில் பற்றிய ஒரு ஆய்வு. ஐந்து, யதார்த்தம், புர்சுவா தத்துவம் பற்றிய ஒரு ஆய்வு. புர்சுவான்றது முதலாளித்துவம் தான். ஒரு பிரம்மாண்டமான நூல் இது. தத்துவம் சார்ந்த நூல். நம்மை பல்வேறு விதங்களில் கருத்தில் உழைப்பு வருகிற 90 பிறகு பல்வேறு கோட்பாடுகள் நமக்கு 60 அறிமுகமானாலும் கூட 80-90 பிறகு பெரியளவிற்கு நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலே கலை இலக்கியங்களை குழப்புகிற முதலாளித்துவ கோட்பாடுகள், பின்னவீனத்துவம், இருத்தியல்வாதம், இந்த அதே போல் அமைப்பியல் வாதம், அப்புறம் புதிய இடதுசாரி என்ற ஒரு போக்கு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட மார்க்சியர் இயக்கங்களின் தொடக்கத்தில் இருந்து, அதிலிருந்து தத்துவத்திலிருந்தும் உடைக்கிற மக்களிலிருந்தும் விலகி போய் தன்னை இன்றும் மார்க்சியர்களாக சொல்லி ஏமாற்றுகிற ஏகப்பட்ட சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம், குறிப்பாக இளம் கலைஞர்கள் ஆய்வாளர்களுக்கு ஒரு அவசியமுள்ள நூல் தான் இந்த அழிந்து வரும் கலாச்சார மேலும் ஒரு ஆய்வு. நவீன சமூகம் என்று சொல்லுகிற இந்த முதலாளித்துவ சமூகம் கிட்டத்தட்ட 400 கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஈரோப்பில் அது 600 பிறகு, 1600 பிறகு தோன்றினாலும், நவீன விஞ்ஞான கருவிகள் வந்த பிறகு அது எப்படி பழைய சமூக அமைப்பின் உறவு கருத்தை கடுமையாக எதிர்த்து போராடியது. அதுதான் இந்த முதல் அதிருப்தி பெருமூச்சு, முதலாளித்துவ மதங்கள் பற்றிய ஆய்வு என்ற இந்த கட்டுரை தொகுப்பிலே கிறிஸ்டோபர் கால்வெல் கொண்டு வந்திருக்கிறார். மதம் பற்றிய ஆய்வு சமூகத்து பற்றிய ஆய்வாக வளர்ந்து செல்கிறது. மதம் என்பது ஆத்மா, பிரம்மம் என்ற ஆய்வுக்குள்ளே இருப்பதாக சொல்வது என்பது கடைசி காலத்தில் முதலாளித்துவம் அங்கே வந்து நின்று விடுகிறது. முதலாளித்துவம் முதலில் சமூக உறவை ஏற்றுக்கொண்டது. சமூக உறவின் மூலமாகத்தான் சமுதாயம் இயங்குகிறது, உற்பத்தி நடக்கிறது, உணக்கும் இணக்கமான உறவு இருக்கிறது என்று முதலாளித்துவம் முதலில் சொன்னது. அபிரூதமான பொருள் உற்பத்தி வந்த பிறகு தொழிலாளர் வர்க்கம் போராட தொடங்கிய போது சமூக உற்பத்தியை முதலில் மறுத்தது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பழைய மதங்கள், குறிப்பாக ஐரோப்பில் இருக்கும் கிறிஸ்துவ மதம், கத்தோலிக்கு என்ற அந்த பழைய ரோம் நகரத்தினுடைய திருச்சபையினுள் கொண்டு ஐரோப்பிய சமூகத்தையும், குறிப்பாக ஆசியாவையும் பல இடங்களில் அதை ஒடுக்குமுறை செய்தது. இப்படி இருந்த அந்த மதம் எப்படி உடைந்து போனது? யாருனுடைய சார்பாக அந்த கத்தோலிக்க மதம் இருந்தது? நில உடைமையாளர்களுடைய மதமாக இருந்தது.
அடிமைகளுக்கு எதிராக இருந்தது. ஒரு கட்டத்தில் அதால் அதை சரி செய்ய முடியாமல் போனது. உற்பத்தி பண்ண முடியாத சூழ்நிலை நெருக்கடி வருகிற போது அதிலிருந்து உடைந்து புரொட்டஸ்டன்ட் என்ற ஒரு மதம் உருவானது. அது நவீன தொழிலாளர் வர்க்கம் வந்த பிறகு அந்த மதம் வருகிறது. நவீன தொழிலாளர் வர்க்கத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போதான் கிறிஸ்தவ சபை எதிர்த்து இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலியில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ சிறு சபையை எதிர்த்து இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் புரொட்டஸ்டன்ட் மதத்தை நோக்கி வந்தார்கள். இந்தியாவை குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறார். மதங்களை பற்றி வருகிற போது இந்தியாவுடைய பற்றியும் எழுதுகிறார். ஒரு சிறந்த நூலை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த நூலை பற்றி அறிமுகம் செய்யும் போது ஒரு 5% என்னுடைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் பிரம்மாண்டமான ஆய்வு முறையை நமக்கு நிகழ்த்தி கொடுத்துருக்கிறார் இந்த நூலில். இதை நாம் வந்து மாத கணக்கில் விவாதிச்சு விவாதிச்சு அந்த கருத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக முரணற்ற முறையில் நாம் அறிந்து கொள்கிற போது ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைவாதியாக கலைவாதியாக வளர்ந்து செல்வதற்கான ஒரு அடிப்படை நூலாகத்தான் இது இருக்கு. அதனுடைய எல்லா வகைகளையும் சொல்கிறார். எப்படி உணர்வுகள், புராதன காலத்தில் இருந்த மனிதனுடைய உணர்வு எப்படி இருந்தது, அவனால் புரிந்து கொள்ள முடிஞ்சதா சொல்கிறார். வந்து மதம் என்பது ஒருவன் தன்னை உணர்வது, தன்னை காணாதவன் அல்லது மறுபடி தன்னை இழந்தவனுடைய சுய உணர்வு. அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதனுடைய பல்வேறு பரிமாணங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே போவார். வந்து அப்படி சொல்லிக்கொண்டு செல்கிற போதுதான் மதத்துக்கு எதிரான போராட்டம் சமூகத்திற்கு எதிரான போராட்டம் என்பது மட்டுமல்ல, ஏன்னா சமூகம் கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பை சுருண்டி கொண்டிருக்கிறது. இந்திய சமூகத்தில் சாதிய சமூக உறவு முறையை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பு ஊர் என்று வந்தால் குடிப்பகுதி சேரி என்று பிரித்து வைத்திருக்கிறது. குடிப்பகுதியினுடைய உழைப்பாளியினுடைய உழைப்பையும் சேரிப்பகுதியினுடைய உழைப்பாளியின் உழைப்பையும் சுரண்டி கொண்டு குடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலவுடைமையாளர், ஒரு அரசன், கோயில் நிர்வாகி, தலகர்த்தா என்று உடைப்பை சுருண்டி கொண்டிருப்பதற்கு இந்த மதம் எப்படி ஆசீர்வாதம் வழங்குகிறது. அப்போ சொல்கிறார், மதத்திற்கு எதிரான போராட்டம் என்பது சமூகத்திற்கு எதிரான போராட்டம் என்பது மட்டுமல்ல, மத தொடர்பில்லாத சமூக உறவுகள் மீதானதும் ஆகும். இனிமேல் மதத்தை வைத்துக்கொண்டு, மதத்தினுடைய பார்வைகளை வைத்துக்கொண்டு சமூக உறவுகளை விளக்க முடியாது என்பதுதான் முதலாளித்துவம் ஒரே அடி அடித்தது. நவீன கால முதலாளித்துவம் அந்த பழைய முதலாளித்துவ மதத்தின் நிலவுடைமை சமூகத்தின் காலத்தில் வளர்ந்த அந்த மதத்தினுடைய எல்லா விதமான சமூக உறவுகளையும் உடைச்சி எறிஞ்சது. அதுதான் பிரெஞ்சு புரட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேட்டால் இல்லையா, உன் கருத்து சரி என்று சொன்னால் இந்த அறிவின் மேடையில் வந்து சொல்லி நிரூபித்து விட்டு செல்லி என்று சொன்னான். அந்த அறிவின் மேடை ஏங்க சொல்லுவார், டூரிங் மறுப்பு நூலில் இப்படி அழகாக பிரம்மாண்டம் சொல்லுவார், கடவுள் இருக்கிறான் என்று சொன்னால் இருக்கிறதுக்கான காரணத்தை நீ சொல்லு என்று சொன்னான். நீ எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து இருப்பதற்கான காரணத்தை சொல்லு. காரண காரியத்தை இல்லாமல் மதம் ஒரு கட்டத்தில் வெளியே வந்துவிட்டது. காரண காரியம் அதற்கு தேவையில்லை. காரண காரியம் இருந்தால்தான் நவீன கால விஞ்ஞானம் வளரும். நவீன கால விஞ்ஞானம் வளர்வது காரண காரிய தொடர்புகள் கொண்டுதான் வளர முடியும். அப்போ தான் வந்து கேட்டார். அப்படிப்பட்ட அந்த அறிவின் மேடை என்பது முதலாளித்துவத்தினுடைய அறிவின் மேடை. அந்த முதலாளித்துவம் அபிரூதமான உற்பத்தி வந்த பிறகு அது சமூக உறவை மறுக்கிறது. இப்போது அது எங்கே நிற்கிறது என்றால் நம்பிக்கை என்ற அளவில் மட்டுமே மதம் நிற்கிறது. முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் அதோடு நிற்கிறார்கள். அதைதான் இங்கேயும் இந்துத்துவவாதிகள் சொல்வது எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மேல் நீ குஷின் எழுப்ப முடியாது. வினா எழுப்பினால் சிக்கிக்கொள்வான். அவன் என்ன சொல்கிறான், உற்பத்தி கேள்வி கேட்பேன், எப்படி உனக்கு இவ்வளவு விதமான சொத்து வந்தது, முகேஷ் அம்பானி உனக்கு எப்படி சொத்து வந்தது, நீ எந்த காலத்தில் தொழிலுக்கு வந்தாய் என்று கேட்க தொடங்கி விடும் என்பதால் அவன் சொல்கிறான் என்னுடைய நம்பிக்கை. இப்போது நவீன கால முதலாளித்துவ மதம் வெறும் நம்பிக்கையில் மட்டுமே நிற்கிறது. இதை அவர் பிரம்மாண்டமாக வளர்த்து கொண்டு போகிறார். வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூல் இது இந்த ஆய்வுக்கட்டை. அதே போல வந்து அடுத்து அதை விடுத்துவது என்பது அதை சொல்கிறார். இந்த இதை நம்ம விடுத்து எப்போ ஒரு சில நேரங்களில் இந்த மதம் நமக்கு உதவி செய்யும் சொல்கிறார். எப்போ செய்யும், நிகழ்காலத்தினுடைய கொடுமைகளை அடக்குமுறைகளை சுரண்டல்களை எதிர்த்து போராடுகிற போது மதத்தினுடைய சில கருத்துக்கள் சில காலங்கள் எப்படி கிறிஸ்துவ மதத்தினுடைய இளமை காலத்தினுடைய ஒரு பொது உடைமை சமூக எண்ணங்களை கூடிய அந்த இளமை கால இயேசுனுடைய அவருடைய அந்த பிரசங்கம் வந்து புரொட்டஸ்டன்ட் மதம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. அதுதான் அவர் என்ன பண்ணுறாரு எடுத்து முக்கிய தலைவர் அவர் என்ன பண்ணுறார் எடுத்து அதை மக்கள் மத்தியிலே தொழிலாளர் மத்தியிலே பேசுகிறார். இப்படி மதம் சில நேரங்களில்
சுரண்டு ஒரு பக்கம் அடிக்கும் சமூகத்தினுடைய எதிர்ப்பலைகளில் அதுவும் பங்காற்றும் சில நேரங்களில் அதோடு அதன் பணி முடிந்து போய்விட்டது. இப்பொழுது இந்த மதம் சொல்லுகிற இந்த கருத்து நம்பிக்கையோடு நிற்கிது. இதை எப்படி விடுத்துவது? உற்பத்தி சமூக உறவு, இதில் தொழிலாளருடைய பங்கு, தொழிலாளருடைய அறிவு அவருடைய அரசியல் அறிவு, இதனுடைய முன்னேற்றத்தில் தான் மதத்தினுடைய பணி இனிமேல் இல்லை என்று சொல்லி நாம் அதை ஓரம் கட்டிவிட்டு நாம் இதுவரைக்கும் வளர்ந்து வந்திருக்கிற அதை சொல்றார். புராதன காலத்து நவீன காலத்தினுடைய விஞ்ஞானத்தின் முதல் அறியப்படாத ஒரு தந்தையாகத்தான் மதம் இருந்தது. அதை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்துத்வா சக்தி சொல்லுகிறார்கள், 2000 ஆண்டு 3000 ஆண்டுக்கு முன்பே நாம் விமானத்தை விட்டோம், புஷ்பக விமானம் என்று. அது சொல்ற நவீன விஞ்ஞானத்தினுடைய அறியப்படாத அறிவினுடைய தந்தை, அறிந்த காரணக்காரி தொடர்புள்ள தந்தை அல்ல, ஏற இந்த மதம் பல்வேறு சமூக உறவுகளுடைய அறிவுகளை பெற்றுக்கொண்டே வருகிறது. மனிதனி வந்த பிறகுதான் அறிவு மதம் வந்தது. சமூக உற்பத்தியின் வளர்ச்சியில்தான் ஒரு கட்டத்தில் மதம் வருகிறது, ஜாதி வருகிறது. நாம் சமூக உற்பத்தி என்ற அந்த உறவை அழுத்தமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்சியம் சொல்லுகிறது. உற்பத்தி உறவு தான் சமூக உறவை உருவாக்குகிறது என்ற ஒன்று. அது முதல் கட்டுரை. அடுத்து அழகு என்ற ஒரு தலைப்பு. இரண்டாவதுல அழகில் பற்றி ஒரு ஆய்வு. அழகு என்றால் என்ன? அழகு என்பதை பற்றி நாம் விளக்க முடியுமா? இப்படி ஒரு வினா எடுப்பார். அப்போ அழகு எப்படி உருவாகிறது? அழகற்றத்தினுடைய வரையறைகளுக்குள்தான் அழகு இருக்கிறது. எது என்று நீங்கள் அழகற்றதை சொல்லுகிறீர்களோ அதுவே ஒரு அந்த வரையறை என்ன செய்யுது? அழகு பற்றி சொல்லுகிறது. அப்போ அழகை பற்றி என்னென்ன பார்வைகள்? பழைய காலத்தினுடைய எவ்வளவு கட்டடங்கள், எவ்வளவு சாலைகள் அன்றைக்கு இருந்தது, கோவில்கள், சர்ச்சைகள், உடையை, மனிதனுடைய அலங்காரம், எல்லாவற்றையும் அழகு சொல்ல முடியணும். ஆனால் இது உறவுகள், சமூக உறவுகள் இருந்துதான் இந்த பார்வை எப்படி வளர்த்திருக்கப்படுது என்று பிரம்மாண்டம் கொண்டு வராது. பல்வேறு காலத்தினுடைய இந்த முரண்பட்ட நிலைகளே பழையனுடைய கிரீஸ் உடைய இலியட் ஒடிசிலிருந்து வருகிற பல்வேறு விதமான கதை மாந்தர்கள், எதிர்ப்பு நிலை கதை மாந்தர்கள், மிருகங்கள், இதனுடைய எதிர்ப்பு சக்திக்குள்ளிருந்து வருகிற அந்த ஒரு தன்மை. இதுவரை பிரம்மாண்டம் வெளியிட்ட போகிறார். போயிட்டு நவீன கால முதலாளி சமூகத்தில் வந்த ஒரு அழகுமிக்க கவிஞன் கீட்ஸ், ஜான் கீட்ஸ் அவர்தான் சொன்னான், உண்மையே அழகு, அழகே உண்மை, உண்மையே அழகு என்று அவனுடைய கவிதையில் மிளர்ந்தது. 24 வயது மட்டுமே வாழ்ந்த ஜான் கீட்ஸ், அழகே உண்மை, உண்மையே அழகு சொல்லாருக்கு. அதுக்கு பிறகு வந்து நிறைய முதலாளித்து எலிட்ஸ் போன்ற பல நம்ம ஊரில் கூட எலிட்ஸை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான் சில பேர். அந்த எலிட்ஸு கீட்ஸினுடைய கவிதையை புரிந்து கொள்ளவில்லை சொன்னார். அப்போ இப்படி வருகிற காட்டுகள்லேருந்து எப்படி இந்த நம்ம அழகை வர்ணிப்பது? இந்த அழகு எப்போது பழமை காலத்தில் இருப்பது அழகில் என்று நாம் சொல்ல முடியுமா கேட்குறாரு. இருக்குது அழகு தான், நாம் புராதனத்தை எதிர்க்கவில்லை. புராதன காலத்தினுடைய பல்வேறு விதமான அந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உற்பத்தி உறவு, சமூக உறவிலிருந்து வந்த அந்த அழகை நாம் மறுக்கவில்லை. ஆனால் பல இந்த காலத்தில் நமக்கு தேவையில்லாமல் போகிறது. அதை சொல்கிறார் வந்து எப்போது அது நமக்கு அதனை தேவையற்றதாக மாறி ஒரு புரட்சிகரமான தன்மையாக அந்த அழகு பெறுகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சிறிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சென்னை நகரத்துக்கு வருகிற ஒரு கிராமத்து இளைஞன், ஒரு இளம்பெண் வருகிற சென்னை நகரத்தை எப்படி பார்க்குறாரு? வரும்போது பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லாம் காட்சிகள் கட்டடங்கள் இருக்கும். கொஞ்ச நாள் எங்கேயோ வாழ்ந்து அவர் வாழ்க்கை முறையில் என்ன ஆகுது? திரும்பி அதெல்லாம் அவர் ரசிக்கக்கூடிய இடமாகவே இல்லாமல் போயிடுது. ஒரு கட்டத்தில் எப்படி மாறுகிறது? இது இவருடைய சமூக உறவு, இவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் போயிடுது. ஆனால் பார்க்குற போது நம்ம என்ன பண்ணுறோம்? இது யாருடைய கட்டணம் கூட நமக்கு தெரியாது. எல்ஐசி போய் 1-2 கட்டணம் கூட அரசாங்கத்தினுடைய கட்டணம் தெரியும். அது யாரால் உருவானது? சேரி பகுதியினுடைய உழைப்பாளிகளாலும், குடிப்பகுதியினுடைய ஏழை உழைப்பாளிகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த கட்டடங்கள். நீங்கள் பார்க்கின்ற பிரம்மாண்டமான இந்த நவீன கால சமுதாயம் என்பது இவர்களால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு இடமும் நீங்கள் சொல்லுகிற போது இப்படி தான் விளக்கணும். சேரி பகுதி உழைப்பாளி மக்களும், குடிப்பகுதியினுடைய ஏழை உழைப்பாளிகளால் உருவாக்கப்பட்டதான் நவீன கால 200 ஆண்டு இந்திய சமூக அமைப்பினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஆனால் இது நம்ம உழைப்பாளியுடைய அழைப்பு எங்கே, அழகு எங்கே இல்லாமல் போய்விட்டது? நம்மை சுரண்டுவதால், நமக்கு சொந்த வீடு இல்லாததால், நம்முடைய வாழ்க்கை சிதைப்புப்படுவதால், வேலை இல்லாததால், வருமானம் இல்லாததால், இந்த மீதில் இருக்கிற அழகை நம்மளால் ரசிக்க முடியாத போய்விடுகிறது. அதை சொல்கிறார். இப்படி அவர் ஐரோப்பட்டி சொல்கிற போது சொல்கிறார், சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு, மனித வரலாற்றின் உண்மை அழகு இரண்டுக்கும்
இரண்டும் சமூக உழைப்பின் பயனாக விளைந்தவை. சமுதாயத்தினுடைய உழைப்பின் பயனாகத்தான் விளைந்தவை. எதுவும் உழைப்பு சக்தி இல்லாமல் எதுவும் உருவானது அல்ல. இப்படி உருவான இந்த உழைப்பு சக்தி பற்றி சொல்றேன். இரண்டும் பிரிக்க முடியாதவை. உண்மையும் உழைப்பும் பிரிக்க முடியாதவை. இரண்டும் கலந்து செயல்படுவை என்று சொல்லிட்டு சொல்றா பாருங்க. விஞ்ஞானத்திற்கும் கலைக்கும் எவ்வளவு அழகிய தொடர்புடைய சொல்றாரு. விஞ்ஞானம் இயற்கையினுடைய யதார்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. விஞ்ஞானத்துடைய வேலையை இயற்கையினுடைய உண்மையை அதனுடைய யதார்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. கலை அழகு மக்களுடைய விருப்பங்களை மனங்களை அவர்கள் பார்த்து ரசிப்பதை கண்டடைவது அழகு சொல்றார் வந்து. இது ரெண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து போய்விடுகிறது. பல நேரங்களில் இதை பற்றி தெரியாத மாபெரும் கவிஞர்களுடன் எழுத்தாளர்களும் விழுந்து போகிற இடம் இந்த இடம் தான். இரண்டுக்கும் உள்ள போக்கை தெரியாமல் போசுறது. சொல்றார் வந்து புர்சுவா இந்த முதலாளி சமூகத்தில் பணம் என்பதுதான் இசை. அது அழகை உற்பத்தி செய்கிறது. உழைப்பு ருசியற்றதாகவும் வெறுப்பூட்டுவதாகவும் மாறுகிறது. உழைப்பை உற்பத்தி பொருள்களை உருவாக்குகிறது, அழகை உருவாக்குகிறது. ஆனால் அது இன்றைக்குன்னா அல்லது உழைப்பவர்கள் வெறுப்பூட்டுகிறவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பொருள்கள் சந்தையினுடைய பணத்தின் மூலம் மட்டுமே அழகை தீர்மானிக்கப்படுகிறதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அழகு எப்படி மாற்றப்பட்டிருக்குது? சந்தையினுடைய மதிப்பு என்னவோ அதுதான் அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உற்பத்தியிலிருந்து விளைந்த அந்த பொருள் பயன்பாட்டிலிருந்துதான் அழகு இருக்கிறது. சொல்ல பாருங்க, இப்படி மாற்றப்பட்ட ஒன்று. பணம் அழகானதாகவும் தேவையானதாகவும் தோன்றுகிறது. இப்போ கடைசியில் பணமே வந்து நின்று போச்சு. பணம் சமூகத்தின் தெய்வமாக காட்சியளிக்கிறது. இவ்வாறாக உணர்வு சார்ந்த நிலையின் கலாச்சார தீர்வு ஏற்படுகிறது. இதான் அவர் சொல்றார். கலாச்சார சீர்வு என்பது இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய கலாச்சார சீர்வு எந்தெந்த வடிவங்களில் உருவாகிறது சொல்றார். கலைகளில் உருவாகிறது, மதங்களில் இயல்பாக இருந்து இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாய்ந்த அந்த வாழ்க்கை முறையிலிருந்து உருவான அந்த கருத்தியலை, அந்த உருவம் எப்படி பல்வேறு வடிவங்கள் எடுத்து சிதைஞ்சு இன்றைக்கு மனிதனுக்கு எதிராகவே மதம் ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டு ஆளும் வர்க்கத்தினுடைய கொடுமையாக இருக்கிறது. இந்த நிலையில் அதுவும் வெறுப்பூட்டுவதாக மாறியிருக்கிறது. இன்னைக்கு அதே போல் அழகும் வெறுப்பூட்டுவதாக மாறியிருக்கிறது. இதாக சொல்றார் வந்து உலகம் தலைக்கீழாக இருக்கிறது. எங்களுடைய தத்துவங்களை பார்த்து சொல்லும்போது தலைக்கீழாக நடக்கிறார் என்று எங்களை சொல்லுவாங்க. ஏன்னா எப்பொழுது உழைப்பாளிகள் வரவேற்கப்படவில்லையோ உலகம் தலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. சுரண்டவர்கள் எப்போது உயர்ந்தவர்களாக காட்சியளிக்கிறார்களோ அப்பொழுது உலகம் தலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ தலைகளாக இருக்கிற உலகத்தை நேராக அவரை நடக்க செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழலை இந்த அழகின்ற இந்த கட்டுரையில் பிரமாண்டமாக கொண்டு வந்திருக்கிறார் வந்து. அதே போல் புர்சுவாருடைய வரலாறு எப்படி உருவானது என்று சொல்கிறாரு. எப்படி இவர்கள் பல்வேறு விதமான கருத்திலை கொண்டு உருவானவர்கள். விஞ்ஞானத்தினுடைய அந்த வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகுதான் சொல்றார் வந்து நியூட்டன் கெலிலியோ மாதிரி இயற்கை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த பிரம்மாண்டமான ஆய்வு முறைகள் இன்றைக்கு அவருடைய பிற்காலத்தில் வந்த சீடர்கள் அவருடைய தத்துவ அறிஞர்கள் அதையே அவர் மறுக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எப்படி போயிட்டாங்க? இருத்தல்வாதிகளாக போயிருக்காங்க, பின்னமணித்துவாதிகளாக போயிருக்கிறாங்க. அப்போதான் சொல்றார் வந்து இந்த சீடர்களை அவருடைய முன்னோர்கள் பார்த்தால் வேதனைப்படுவார்கள். நாங்கள் எவ்வளோ அழகாக இயற்கையினுடைய இயக்கத்தை கண்டறிந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். இயற்கையின் இயக்கவியலை கண்டறிவதுதான் விஞ்ஞானியுடைய வேலை. சமூகத்தின் இயக்கவியலை கண்டறிவது மார்க்சிஸ்டுகள் அல்லது அவர்களை நீங்கள் வந்து ஒரு தத்துவ மக்கள் அறிஞராக நாம் கொண்டு வரலாம். இது சொல்கிறார் வந்து இப்படி பெரிய இயற்கைக்கும் கலைக்கும் இடையே இரு பிரிவுகள் கிடையாது. அது சொல்கிறார் வந்து இப்படி வரலாற்றையும் அவர்கள் தலைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். வரலாறு இப்போ அவர்கள் எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க? இன்றைக்கு முழுக்க அடையாள அரசியலாக மாற்றிருக்கிறார்கள். வரலாறு தேவையில்லை என்று வந்து விட்டார்கள். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் பிரெஞ்சு புரட்சியை பேசிக் கொண்டிருந்தார்கள். அமெரிக்க புரட்சியை பேசிக் கொண்டிருந்தான், கருப்பனை விடுதலை பேசினான். இப்போ எதையும் பேச வேணான்றான். இருக்கிற நிலைமையோடு ஒட்டிப்போ இல்லைன்னா நீ ஒதுங்கிப்போ என்று சொல்வது போல இன்றைக்கு வந்திருக்கிறது. வரலாற்றையும் சீர்வைத்து விட்டார்கள். அதாவது அழிந்து வரும் கலாச்சாரம் என்பது வரலாறு தான் மக்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடிய ஒன்று. அந்த உழைக்கிற மக்கள் நடுத்தர வர்க்கம் இவர்களினுடைய சமூக வரலாறாக இருப்பதை இன்றைக்கு அடையாள அரசியலாக மாற்றிருக்கிறார்கள். மதமாக
இனக்குழுவாக, சாதியாக, பகுதி வாரியாக, பெண்ணியமாக, எப்படின்னா இணைவில்லாமல் வெறும் பெண்ணியமாக, இல்லை ஆணாதிக்கமாக, இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக உடைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் வரலாறே தெரியாமல் இருக்கிற சூழலில் வந்திருக்கு. அதாங்க சபார்டி ஸ்டடிஸ் என்று நம்ம கொண்டாந்திருக்கிறான். இந்த அடையாளத்தில் விளிம்பு நிலைக்கு கொண்டு போகிறது, விளிம்பு நிலைக்கு ஒவ்வொரு பகுதியே வட்டார வழக்காக வரலாறை மாற்றுவது. இந்த சுதந்திர போராட்டம் என்பது காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த வரலாறாக நம்முடைய வரலாறு. ஆனால் அது இன்னைக்கு என்னாச்சு, இன்றைக்கு வட்டார வழக்காக மாற்றி விட்டார்கள். 70 ஆண்டு வரலாறு முன்னாடி நம்முடைய போராட்டம் எப்படி இருந்தது? எல்லா பகுதி உடைப்பாளைய மக்களும் எல்லா இனமும் மொழியும் என்று சேர்ந்து போராடிய இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை இன்றைக்கு உங்களுக்கு வேலையில்லாத ஒன்றாக, ஜாதிவாதமாக, பகுதிவாரி மதமாக இன்றைக்கு தள்ளியிருக்கிற இந்த சூழலை வந்து அவர் சொன்னார். வரலாற்றையும் அவர்கள் சீரழித்து விட்டார்கள். அதே போல் வந்து உளவியலை பற்றி முதலாளிகள், முதலாளித்துவ அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களும் அந்த உளவியலை பற்றியான ஆய்வில் வருகிற போது அவருடைய பெரிய மேதையாக அறிஞனாக சொல்கிற பிராய்டு, பிராய்டுடைய பெரிய கண்டுபிடிப்பு என்ன, மனங்களுடைய இயக்கவியலை கண்டடைந்தார். மனங்கள் என்ன நினைக்கிறது என்பதை அதனுடைய தொடர்ச்சி கண்டடைந்தார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே சிக்கல் என்ன, சமூகத்திற்கும் மனத்திற்கும் உடைய செயல்பாட்டை ஒரு இடத்துல அவர் விட்டுறார். சமூகத்தினுடைய வளர்ச்சி கேட்ட மாதிரி தான் மனங்களுடைய வளர்ச்சி பெற்றுக்கிட்டே போகுது, வளர்ச்சி பெறுது. அப்போ என்ன பண்ணார், ஒரு இடத்துல மனம் என்று தனியாக பிரித்து விட்டு சமூகத்தை விட்டு விடுகிறார். அப்போது தான் அவர் விடுகிறார். அப்போ என்ன பண்ணார், உள்மனம் அகமனம் என்று போகிறார், அடிமனம் என்று போகிறார். அங்கே போயிட்டு ஒரு பாலியலை வச்சிடறார். அவர்களால் மனிதர்களுடைய அகமனத்தை இனிமேல் ஆய்வு செய்ய முடியாது. அவன் என்ன சொல்கிறார், அதுக்கு நரம்பியல் நோய், நரம்பியல் தளர்ச்சி. அங்கே வந்து நிற்கிறான். வந்து நிறைய உளவியல் டாக்டர் எங்கே தேவைப்படுது, ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு தேவைப்படுறான். ஏனால் அறிவில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் நரம்பு தளர்ச்சி நோயாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து அப்படிப்பட்ட, அதாவது அவர்களால் சமூகத்தினுடைய இயக்க வேலை, தனி மனிதனுடைய சமூக வளர்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு சமூக உறவனுடைய நிலையிலிருந்து தான் அவருடைய மனத்தை நாம் கண்டடைய முடியும். பிராய்டே கடைசியில் அவருடைய இடத்தில் அவருடைய முதலாளித்துவ அறிவின் பாணிகளே போய் விழுந்த இடம் ஒன்று உண்டு. ஆனால் அதையும் இன்னும் பிச்சு 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 கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, சமூகத்தினுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து தனி மனிதனுடைய மன வளர்ச்சியை அறிய முடியாமல் சீரழிந்து போயிருக்கிற நிலையில் தான் அதுவும் சீரழிந்த ஒரு அறிவாக இன்றைக்கு முதலாளித்துவடைய நிலை நிற்கிறது. கடைசியில் புருஷ்வானுடைய தத்துவம் பற்றிய அந்த பார்வை, இதெல்லாம் தொகுத்து வருகிற ஒன்று தான் நாம் தத்துவம் என்று சொல்கிறோம். அந்த யதார்த்தம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு முதலாளித்துடைய யதார்த்தம் என்பது கொடுமையான ஒன்றாக இருக்கிறது. அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் ட்ரூத். இன்றைக்கி அவங்க வந்து நிற்கிற இடம் எங்கன்னா, உண்மைக்கும் வெளியே. ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னாக்க அந்த சம்பவத்தை பார்த்து விட்டு நீங்கள் அப்படியே சொன்னீங்கனாக்க ஆளுநருக்கு சார்பாக இருக்கும், இல்லை இந்துத்துவ சக்திக்கு சார்பாக இருக்கும். 2000 ஆண்டாக சுருண்டி கொண்டிருக்கக்கூடிய குடிப்பகுதியினுடைய பிராம பார்ப்பனன், நான் பார்ப்பனன் என்று சொல்கிற இந்த ரெண்டு தரப்பினுடைய சுருண்டு பிற்போக்குவாதியினுடைய சுருண்டலுக்கு சாதகமாக, அவர்களுக்கு ஆதிக்கத்துக்கு சாதகமாக தான் போவோம். இதுதான் போஸ்ட் ட்ரூத். அந்த இது ஐரோப்பியில் தொடங்கி அமெரிக்கா தொடங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வை, இன்றைக்கு தத்துவ பார்வை. உண்மைக்கும் வெளியே தான் எதிரெல்லாம் இருக்குது, உண்மை இருக்கிறது. நீங்கள் ஒரு சம்பவத்தை அப்படியே பார்த்து சொன்னீங்கன்னாக்கா போச்சு, நம்ம உண்மை எடுக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய யதார்த்தம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய யதார்த்தம் என்ன இருக்கிறது, நம்முடைய யதார்த்தம் சோசலிஸ்ட் யதார்த்தம். சமூகத்துடைய வரலாற்று நிலையிலிருந்து தான் நாம் யதார்த்தம் கண்டெடுக்கிறோம். கேட்குறோம், சுதந்திரம் வாங்குற போது என்ன சொன்னானே, நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கணும். யார் போராடியது, ரெண்டு உலக போரிலும் போய் யார் மடிந்தது, இங்கிலாந்து காலி நாடுகளுக்காக ஜெர்மனி படையில் படை வீரர்களோடு இங்கிலாந்து சார்பாக நின்று செத்தது யார், இந்திய நாட்டினுடைய சேரி பகுதி இளைஞர்களும் குடிப்பகுதி ஏழை இளைஞர்கள் தான் சென்று செத்தான். அந்த காலி நாடுகள் 60 நாட்டினுடைய காலி நாடுகளை பாதுகாப்பதற்கு இங்கிலாந்துக்கு ஆரம்பி செத்தம், நாம் செத்தம். அந்த வரலாற்று தான் தொடங்கணும். நம்மகிட்ட கொஞ்சம் நிலம் கொடுத்தான் யார், இங்கிலாந்துடைய அந்த எலிசபெத் ராணி அரசாங்கம் கொஞ்சம் கொடுத்து நிலம் கொடுத்தது. போருக்கு வாருங்கள் என்று காந்தியே சொன்னார், போருக்கு போங்க போங்கன்னு. ரெண்டு உலக போரிலும் நேருக்கு நேராக ஜெர்மனி படையோடு என்று சண்டையிட்டவன் இந்திய நாட்டு இளைஞர்களும், ஜெர்மனி நாட்டு சாரி ரஷ்ய நாட்டு இளைஞர்கள் தான் இருவரும் தான். ரெண்டு இந்த பக்கம் கிழக்கு பகுதி சண்டை போட்டவர்கள் இவர்கள், மேற்கு அங்கே மேற்கு பகுதி சண்டை போட்டவர் இவர்கள், கிழக்கு பகுதி சண்டை போட்டவர் ரஷ்ய இளைஞர்கள். நாம் வரலாற்றில் இருந்து தான் நம்முடைய நியாயத்தை நாம் கேட்டு பெற முடியும். வரலாறு தேவையில் என்று சொல்வது இந்திய ஆளுவருக்கும் குறிப்பாக நீங்கள் எதை தொட்டாலும் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா என்று சொல்கிற போது ஆதிக்க ஜாதி பார்ப்பனர், நான் பார்ப்பனர், அதில் உள்ள பிற்போக்கு சக்திகள்,
சுரண்டும் வர்க்கம் இவர்கள் தான். நீங்க இந்துத்துவம் சொன்னாங்க, ஞாபகம் மனிதர் நீங்க 2500 வருஷம் இவன் தான் இருக்கிறார். வந்த அறிவாளிகள் எல்லாம் இவர்களை எதிர்த்து போராடி போராடிதான் மக்களை திரட்டி கொண்டே இருந்தார்கள். புத்தர் தொடங்கி இன்றைய வரைக்கும் அம்பேத்கர் வரைக்கும் இவர்கள் இப்படிதான் போராடி கொண்டே இருந்தார்கள். ஆனால் நாம் எங்கிருந்து தொடங்கணும், வரலாற்று அவர்கள் வரலாறு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். யதார்த்தத்தை கலைச்சி போட்டிருக்கிறார்கள், யதார்த்தத்தை உடைச்சிருக்கிறார்கள். நாம் இந்த யதார்த்தம் நமக்கான யதார்த்தம் அல்ல, நாம் அங்கிருந்தான் தொடங்க வேண்டும். ஏன்னா நாம் ஒரு பெரிய வரலாற்றை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம். நெடுங்காலமாக போராடி போராடி நாம் பெற்று வந்திருக்கிற வரலாறு சமூக நீதி போராட்டம் என்றது. இப்படி இந்த வரலாற்றுக்குள் இருந்துதான் நாம் பேச வேண்டும். இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் என்பது இந்துத்துவாய் இந்துத்துவாய் என்று சொல்கிற போது நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம். இந்த நாட்டினுடைய நீண்ட கால ஒடுக்குமுறையாக வந்திருப்பது இந்த 70 ஆண்டு சிறிய வளர்ச்சியை, உழைக்கிற மக்கள் பெற்றிருக்கிற சிறிய வளர்ச்சியை, சேரி பகுதி மக்கள் பெற்றிருக்கிற சிறிய வளர்ச்சியை, குடிப்பகுதியில் இருக்கிற ஏழைகள் பெற்றிருக்க சிறிய வளர்ச்சி, 70 ஆண்டு சிறிய வளர்ச்சி தான். எல்லா துறையிலும் யாரும் போயிடலை, ஆனால் இதுவே அவனை தாங்கி முடியல. தூக்கலாம் மொத்தத்தையும் சொல்லிட்டு கொண்டு போகிறேன். நாம் திரும்பியும் சுதந்திர போராட்ட கட்டத்தில் தொடங்க வேண்டியிருக்கு வரலாறு. ஏன்னா நமக்கான தலைவர்கள் அதிகமாக எங்கிருந்து உருவானார்கள், சுதந்திர போராட்டத்தில்தான் உருவானார்கள். அதான் சொல்கிறார் இந்த யதார்த்தத்தை சொல்கிற போது. ஐரோப்பியில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவாளி வந்திருக்கிறார், அதான் சொல்கிறாரு இதுவரைக்கும் வரலாற்றிலே வந்த ஒரு பெரிய கதாநாயகன் ஹீரோ லெனின், அவர்தான் வரலாற்றின் பக்கத்தை திருப்பி விட்டார். இங்கிலாந்தினுடைய அந்த காலின நாடுகளை மொத்தையும் முடிச்சு கட்ட வேண்டும், அதற்கு வழி நாம் செய்ய வேண்டும், அப்போதான் நாடுகள் விடுதலை பெறும் என்று. அது 2nd World War தலைவர் ஸ்டாலினுடைய தலைமையிலே ரஷ்யாவில் இருந்தனால அந்த வின்சன்ட் சர்ச்சில் எப்போதும் பேசினாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பான், அவர் சுருட்டை குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பான். அவையெல்லாம் கை கட்டி கொண்டு இருந்தான். 2nd World War எல்லா நாடும் விழுந்து கொண்டே இருந்தது, ரஷ்ய நாட்டினுடைய படைகள் வெற்றி கொண்டே இருந்தது. மக்கள் அந்த படங்கள் நீங்கள் ஒரு தடவை யூடியூப் பாருங்கள். கை கொட்டி கொண்டு இருப்பான் யார், வின்சன்ட் சர்ச்சில் கை கொட்டி இருப்பான். அதுக்கு பிறகு 45 எலெக்ஷனில் தோந்துருவான். 45 அங்கே தொழிலாளர் கட்சியில் வரக்கூடிய சிக்மண்ட் அட்லே இன்னும் கை கட்டி உட்காந்துருப்பான். ஸ்டாலின் அவர் மட்டும் ஒரு சிகரெட் பிடிச்சி போயிட்டே இருப்பார், அக்ரிமெண்ட் போடியா இல்லை கை போடியா போடியான்னு சொல்லுவார். அப்போ இங்கே ஒரு சரியான தலைமை, இங்கே சுதந்திர போராட்டத்தில் காந்தி அந்த தலைமை கூட ஒரு சரியான தலைமை இருந்ததாக நாம் இன்னும் ஒரு 8 முன்னாடி போயிருக்கலாம். அதுதான் இந்துத்துவ சக்தி சொல்கிறான், இந்த காந்தி கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து விட்டானையா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோபமே அவனுக்கு காந்தி மேலே தான். வெறும் காந்தி மட்டுமல்ல, உழைக்கிற மக்களின் பிரதிநிதியாக நாம் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் வந்தோம். அதன் மூலமாகத்தான் பெறப்பட்டது இந்த அரசியலமைப்பு சட்டமும் நம்முடைய சுதந்திரமும். அதனால் நம்முடைய இருக்கிற யதார்த்தம் நம்ம உழைக்கிற மக்களுக்கு, சேரி பகுதி மக்களுக்கு சாதகமானது இல்லை. இந்த யதார்த்தம் நம்முடைய நவீன கால சுதந்திர போராட்ட வரலாற்றிலிருந்து வென்றெடுக்க வேண்டி இருக்கிறது என்று கூறி இந்த சிறிய வாய்ப்பை வழங்கிய தோழர்களுக்கு நன்றி குறிப்பிட்டுக் கொள்கிறேன்.